ரொம்ப கஷ்டம், என்னால் வந்து பெருசாக அச்சீவ் பண்ண முடியல, கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரியல, ஏன்னா முதல்ல கூட கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்தது சார், இப்போ நிறைய கமிட்மெண்ட் வந்துருச்சு சார். ஆஸ் அ உமனா ஆஸ் அ கேர்ளா நான் என்னை எவ்வளோ புஷ் பண்ணணுமோ அவ்வளோ புஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் போஸ்டிங்கை ட்ரை பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறேன். பெண்களுக்கு சொல்கிறேன், அண்மையில் உசேன் போல்ட் தெரியுமா உங்களுக்கு? யார்? சேலத்தில் ஆடுறாரா? மின்னல் மனிதன் அந்த ஆள் பேர். அந்த ஆள் பேர் என்னங்க? மின்னல். அவ்வளோதான், அப்படி பேருவாப்பில். அந்த ஆள் ஓடுறப்ப டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்களாம், இதற்கு மேல் உசேன் போல்ட் வேகமாக ஓடினால் மாரடைப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுன்னு. அதற்கு உசேன் போல்ட் சொன்னாராம், ஒருவேளை ஓடுகிற பொழுது மாரடைப்பு வந்து இறந்தால் அதை விட எனக்கு பெருமை, ஒரு அத்லெட்டா வேற எதுவுமே கிடையாது, இறந்து விட்டு போகிறேன். நான் அந்த உசேன் போல்ட் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு. அவர் வந்து ஓட்டப்பந்தயத்திலாம் போகணும்னு ஆசையே இல்லை, சாதாரண ஆள் ஸ்டூடெண்ட், ஆனா வேகமா ஓடுவாருங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை எப்படியாவது புஷ் பண்ணி ரன்னிங் ரேஸ் கொண்டு தரணும்னு பார்க்கறாரு, நம்மால் வர மாட்டேங்கிறான். எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அதெல்லாம் ஒரு நாள் நம்மால் சோத்த மறந்துட்டு வந்துட்டாப்ல, லஞ்சை நேராக வந்திருக்காப்ல, சோகமாக உட்காந்துருக்கான். சார் கேட்டிருக்காரு, ஏன்பா சோகமாக இருக்க சொல்லாமலே லிவிங்ஸ்டன் மாதிரி. அப்படின்னா சாப்பாடு மறந்துட்டு வந்து நான் என்னோட லஞ்சு தரேன். உண்மையாவா சார்? ஆமாம். ஆனால் நம்ம ஸ்கூலில் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் பார்த்தியா, அவங்க கூட ஓடி நீ ஜெயிச்சிரு, உனக்கு இந்த லஞ்ச் கொடுத்தான். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது சார். அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? ஓகே. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினால ரன்னிங் ரேஸில், அவங்க கூட ரன்னிங் ரேஸ் ஸ்கூல் கிரவுண்டில், அவன் பாதி கிரவுண்டு ஓடுறதுக்குள்ள நம்மால் ஃபுல் கிரவுண்ட் ஓடிட்டு வந்து சார் சோறுன்னு இருக்காப்புல. ஒன்று சொல்லவா, நமக்கே தெரியாத நம் திறமைகளை, நமக்கே தெரியாத நம் திறமைகளை சரியாக அடையாளம் காட்டி உலகத்தின் முன்னால் நிறுத்துகிற ஒரு மனிதர் குருவாக இருக்க முடியும், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். 11 உலக சாதனை, 11 வேர்ல்ட் டைட்டில் யாருக்கு? உசேன் போல்ட்டுக்கு. அந்த ரெக்கார்டெல்லாம் எந்த மனுஷனும், இனிமேல் மனுஷனா பிறக்கிற எவனுமே அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா ஒருத்தவங்க பிரேக் பண்ணாங்க, மிகப்பெரிய ஆச்சரியம். யாரு? சூப்பர் பிரதர் ஆலிசன் ஃபெலிக்ஸ். ஆம்பளை கிடையாது, சாதனை பெண்மணி. ஒரு உலக சாதனை படைத்த ஆணினுடைய சாதனையை ஒரு பெண்மணி அண்மையில் 12 உலக டைட்டிலை வாங்கி முறியடித்திருக்கிறாள். அவ அண்மையில வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து மிக்சடு ரிலே ரேஸ்ல 400 மீட்டர்ல ஓடி அந்த சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க, வேர்ல்ட் டைட்டில் அடிச்சாங்க, உசேன் போல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. எது தெரியுமா பெரிய விஷயம்? சிசேரியன் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த 10வது மாதத்தில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை தன் கைகளிலே தக்க வைத்திருக்கிறாள் அந்த சகோதரி. ஒவ்வொரு அத்லட்டுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனி வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்ல, நைக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, டிக்கெட் சிப் பண்ணல, கரெக்டா? நைக், ஜஸ்ட் டூ இட் அப்படிமா, அவங்கதான் ஸ்பான்சர்ஷிப். ஆலிசனுக்கு இவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்னு அவங்க கொடுத்த ஸ்பான்சர்ஷிப்ல 70% திரும்பி வாங்கிட்டான். 100ல 70% ஸ்பான்சர்ஷிப்ப திரும்பி வாங்கிட்டான். 30% தான் அந்த பெண்மணி கொடுத்தான். ஏன்? ஏற்கனவே 11 வேர்ல்ட் டைட்டில், 6 ஒலிம்பிக்ல கோல்டு மெடல், 6 ஒலிம்பிக் கோல்டு மெடல் பெற்ற பெண்மணி, 33 வயசு, 10 மாசம் சிசேரியன் மூலமா குழந்தை பெற்று 10 மாசம் நிறைவா முடிவடையல. 10 மாசம் குழந்தை பிறந்திருக்கு, அடுத்த 10வது மாசம் இந்த உலகத்தினுடைய பார்வையை தன் மீது திருப்பிய சாதனை பெண்மணி ஆலிசன். இங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், உங்களால் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும், என்னனாலும் செய்யலாம். நாம நினைக்கணும்,